கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்ட பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த தேர்தலில் போட்டியிட்டு கோவை மாவட்ட மகளிர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக பிரியா சஜீவன் துணைத் தலைவராக நிர்மலா தேவி செயலாளராக மணிமேகலை மதிவானன் இணை செயலாளராக கீதாஞ்சலி பொருளாளராக சூரிய பிரபா மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக சங்கீதா விசாலாட்சி திவ்யா சிவசங்கரி உஷா நந்தினி ஆகியோர் வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு இன்று நீதிமன்ற வளாகத்தில் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் புதிதாக பதவியேற்ற அனைத்து மகளிர் வழக்கறிஞர்களுக்கும் முன்னதாக இந்த பதவியில் இருந்த பொறுப்பாளர்கள் அதற்கான கோப்புகளை வழங்கினர் புதியதாக பதவியேற்ற வழக்கறிஞர்கள் அதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு பதவியேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட பார் அசோசியேஷன் சங்கத்திற்கும் மகளிர் வழக்கறிஞர்கள் சங்கத்தால் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகளாக இணைச் செயலாளர் பதவிக்கு லலிதா செயற்குழு உறு செயற்குழு உறுப்பினர் வளர்மதி ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் அவர்கள் இருவருக்கும் கோவை மாவட்ட பார் அசோசியேஷன் சங்கத்தில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதியதாக பதவியேற்ற அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் குழுவாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் வந்து எஸ் பிரியா வழக்கறிஞர் நாங்களும் எங்கள் நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகளிர் கோயம்புத்தூர் மகளிர் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்து உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் மற்றும் எனது நிர்வாகிகள்லாம் இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் மகளிர் வழக்கறிஞத்தில் பல நலத்திட்டங்கள் வைத்துள்ளோம் அதையெல்லாம் வந்து சிறந்த முறையில் செயல்படுவோம் என்றும் அதற்காக ஆதரவு கொடுத்த எனது உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில்